நன்றி நன்றி ஜீச 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 நன்றி. இந்த ரெண்டு வார்த்தையும் திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபமா போகட்டும் மேல. இவ்வளவு தியாகமா வந்திருக்கீங்களே, சும்மாவா நீங்க போறது? வந்து அவருக்கு தூபம் போல ஆலயத்துல ஒவ்வொரு நிமிடமும் தூபம் போய் கொண்டே இருந்தது போல. அப்படியே நன்றி இயேசு, இயேசு நன்றி ராஜா சொல்லி வாயை திறந்து அப்படிந்த அந்நிய பாஷை பேசி கேட்ட செய்தியெல்லாம் நினைவு கூர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஒன்றையும் குறித்து கலங்காம நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். நன்றி ஐயா, 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 உயர்த்துகிறோம் ஜீச ஜீச, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, சீக்கிரமா இருப்பவரே, அப்பனே இருந்தவரே, இருந்தவரே அப்பா, இனிமேலோ வருபவரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதை, உம்மை உயர்த்தி தேங்க்யூ அகப்பனே, உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து ஐயா இதயம் துள்ளுதே, கண்ணீரெல்லாம் துடைக்கின்ற, காயமெல்லாம் ஆற்றுகிறீர். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கண்ணீரெல்லாம் துடைக்கின்ற, சபையின் கண்ணீரெல்லாம் ஆற்றுகிறி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. சகாயரே, தயாபரரே, இதரே சிருஷ்டிகரே, தகப்பனே, தகப்பனே, தயாபரரே, கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவரே, இதரே சிருஷ்டிகரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி ஐயப்பா, தனித்தனியா ஒவ்வொருவரா ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. நன்றி, 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 நன்றி.
அப்படி சொல்லும் போதே உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டாவதாக, உங்களுடைய இதயத்துல உடல்ல ஒரு ஒரு பலன் உண்டாவதாக. அப்படி நன்றி சொல்ல சொல்ல உங்க உடல் பலன் அடைவதாக சொல்லி எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். மைண்ட்ல சமாதானம், உடல்ல பல, மைண்ட்ல சந்தோஷம், சமாதானம், ஜாய் உண்டாவதாக. நன்றின்னு சொல்லும் போதெல்லாம் சமாதானம் உங்க இதயத்தை நிரப்புவதாக. நன்றி ஐயா. பயம் விலகுவதாக. வருங்கால பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் எல்லாம் விலகுவதாக. அப்படி தேங்க் பண்ணுங்க. உங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீங்க இருந்தா போதும்னு சொல்லுங்க. எத்தனை பேரு நீங்க எங்களுக்கு போதும்னு சொல்றவங்க கை உயர்த்தி சொல்லுங்க, கை விரித்தி சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும். வானம் பூமி உண்டாக்கின தகப்பனே, வானம் பூமி உண்டாக்கின தகப்பனே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம், உம்மை வணங்குகிறோம், வணங்குகிறோம். நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும். எங்க ஆசையெல்லாம் நீங்க தான் பாடு, எங்க ஏக்கமெல்லாம் நீங்க தான். நீங்க இருந்தா இந்த பூமி நல்லா இருக்கும். உங்க ஆட்சியில் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஆட்சி வரணும், ஆட்சி வரணும், சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும். உங்க சித்தம் நடக்கணும், உங்க நாமம் உயரணும். தகப்பனே நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆசையெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேடி வந்தான் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ரட்சகரே தேவையெல்லாம் நீங்கள். இன்னொரு விச கை உயர்த்தி இன்னொரு விச சொல்லுவோமா. அகப்பனே ரட்சகரே நீங்கதானே ரட்சகரே. நன்றி ஆண்டவரே. உம்மையல்லாமல் எனக்கு யாரும் ஆதரவே நீங்க தானே. உம்மை வேறு விருப்பம் இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையல்லோயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய தொடுதலை என் பிள்ளைகள் உணர்வார்களாக. நீங்க தொடுகிறத உணர்வார்களாக. உம்முடைய சமூகத்தை என் சபை உணர்வதாக. ராஜான்னு சொல்லும் போதே அவர் கரம் உங்கள் மேல் அமர்கிறத,
உணர்வார்களாக. விடுதலை பெற்றாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று நீ சொன்னீரே, கரம் வைத்து சொன்னீரே, விடுதலை உண்டாவதாக. என் சபைக்கு விடுதலை, 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 ஜெயம். தகப்பனே, 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 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதோ எல்லா இடத்திலும் விஜயம் கொடுக்கிற தேவனே, எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொடுக்கிறவரே, ஜெயம் கொடுக்கிறவரே. இந்த கொள்ளை நோய் மேல ஒரு ஜெயம் கொடுக்கிறவரே, கொள்ளை நோய் மேல ஜெயம், கொள்ளை நோயின் மேல இதுவரை கொடுத்தீரே, கொடுத்தீரே, கொடுத்தீரே. இந்த கொள்ளை நோய் இல்லாத நாட்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, 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 நன்றி சொல்லுகிறோம். சீக்கிரமா இது ஒரு முடிவுக்கு வரப்போவதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, தேசம் எங்கும், உலகம் எங்கும், உலகம் எங்கும் கொள்ளை நோய் இல்லாத ஒரு சமாதான சந்தோஷம். கை உயர்த்தி சொல்லுங்க, உண்டாவதாக, உண்டாவதாக, தேசம் எல்லாம் நோய் இல்லாத தேசங்களாக, நோய் இல்லாத தேசங்களாக இருப்பதாக. ஆமே, ஆமே, ஆமே. என் ஜனம் என் முகத்தை தேடும் போது நான் சேமம் கொடுப்பேன் என்று என் கொடுத்த வாக்குறுதிக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்துக்கு சேமம், என் பிள்ளைகளுக்கு சேமம், என் ஊருக்கு சேமம், எங்கள் பகுதிக்கு சேமம். மருத்துவமனையில் படுத்திருக்கிறவர்களா எழுந்து சுகத்தோட வீடு வருவார்களாக. யாருமே படுத்திருக்க கூடாது, அதுவும் கொள்ளை நோயால படுத்திருக்க கூடாது, எழுந்து வருவார்களாக. தகப்பனே, தகப்பனே, நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், நாங்கள் மன்றாடுகிறோம், நாங்கள் மன்றாடுகிறோம், நாங்கள் வேண்டுகிறோம், வேண்டுகிறோம், வேண்ட சொன்னீரே, மன்றாடுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் மன்றாடுகிறோம், 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 மன்றாடுகிறோம். திடீரென செய்தி, அமெரிக்கா தேசத்து இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப், அருமையான தேவ மனிதர், அவரும் மனைவியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று செய்தி கேட்டு துடிச்சிட்டோம். தகப்பனே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவர் ஒரு தேவ மனித, அமெரிக்காவிலே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட மனித, எல்லா தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். அந்த மகனுக்கு அற்புதம் நடப்பதாக, அவருடைய மனைவிக்கு அற்புதம் நடப்பதாக. சீக்கிரமா இந்த வாரமே செய்தியை கேள்விப்படுவோம், அவர் சுகமாகி விட்டார் என்று. தகப்பனே, அமெரிக்க தேசத்துல எத்தனையோ இந்தியர்கள் வாழ்கிறார்களே, லட்சக்கணக்கான இந்தியர்களை வாழ வைக்கிற அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம், அதன் தலைவரை ஆசீர்வதிக்கிறோம், தலைவரை ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. முடிந்தா குழந்தால் படிட்டு கொள்ளலாம் அல்லது உட்காரலாம், எது உங்களுக்கு சௌரியமோ சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி, நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆண்டவரே, ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்து கொள்வி யெகோவாயிரே, யெகோவாயிரே.
பார்த்து கொள்வே எல்லாமே பார்த்து கொள்வே உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளோ இதயம் துள்ளுதையா அன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேங்க்யூ நன்றி நன்றி. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் முடிந்த நெஞ்சில கை வைத்து கொண்டு தேங்க்யூ அப்பான்னு சொல்லும் போதே அற்புதம் நடப்பதாக. நெஞ்சில கை வைத்து கொண்டு சொல்லுங்க அப்பா இந்த வாரம் எல்லாம் நோயில்லாத வாரமாக இருப்பதாக, பலவீனம் இல்லாத வாரமாக இருப்பதாக. தகப்பனே அடிக்கடி நாங்க படுக்க கூடாது, பலத்தோட ஓடணும். ஓடினாலும் களைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்வடைவது இல்லைன்னு இந்த வாரமெல்லாம் சொல்லும்படி எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தருக்காய் காத்திருப்போம். புது பல என் பிள்ளைகளுக்கு, புது பல சபைக்கு, புது பல உண்டாவதாக. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க இப்பொழுதே அற்புத சுகத்தை கூறுகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இப்பொழுதே அற்புத சுகம் ரைட் நவ் உணரட்டும். போக முன்னால சாட்சி சொல்லும்படி அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்தார் கர்த்தர், செய்தார் என் தொண்டைக்கு, அற்புதம் செய்தார் கழுத்து பகுதியில், அற்புதம் செய்தார் கையில, அற்புதம் செய்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க நன்றி ஆண்டவரே, உம்முடன் வரும்போதெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உம்மிடம்தான் வந்திருக்கிறாங்க, உம்மிடம்தான் வந்திருக்கிறாங்க. மனிதரை தேடி வரல, தகப்பனை தேடி வந்திருக்கிறாங்க. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஜீச 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 நீங்களே ஒரு நிமிடம் துதியுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தேங்க் பண்ணுங்க. உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் உண்டாகுதா? எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்க. பல ஜப குறிப்போட வந்திருக்கிறீங்களே, பல ஜப வேண்டுதல்களோடு வந்திருக்கலாம் சொல்லுங்க. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா, எங்கள் ஜபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்கிறவர் விசுவாசத்தோடு எதை கேட்பியாயோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறாய் எங்களுக்கு சொன்னீங்களே. விசுவாசத்தோடு கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு தேவையான வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக்கொள்கிறோம். ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறோம், தயவுக்காக, மனிதர் தயவுக்காக ஸ்தோத்திரம், அரசாங்க தயவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வேலையில் உயர்வு உண்டாவதாக, ப்ரமோஷன் உண்டாவதாக, எங்கள் தொழில் முன்னேறுவதாக தகப்பனே ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீச ஜீச நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆனதாரா ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உன் பாதம் தேடி வந்த என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேங்க்யூ அப்பா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. ரெண்டு போயிடுச்சா? ஒண்ணுமா?
ஆமென். ஹல்லேலூயா. நான் காலையில பார்த்தோம், நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் ஆன்லைன்ல பார்த்திருக்கலாம். மீண்டும் சில காலையில் பார்க்காத வசனங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். காலையில் சொன்ன முதல் வசனம் அந்த சங்கீதம் 4:3, அதுதான் மனப்பாடம் செய்து கொள்வோம். 4:3, நாளெல்லாம் மனதில் இருப்பதாக சொல்லுங்க. சங்கீதம் 4:3, சங்கீதம் 4:3, நாளெல்லாம் நம்முடைய மனதில் இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். மனப்பாடம் செய்வீங்களா? பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டாரா? பக்தி உள்ளவர்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அதுக்கு கேட்கவே தேவை. நீங்களாம் பக்தி உள்ளவர்கள் தான், அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க பயபக்தியோட. நான் பக்தி உள்ளவன், கடவுளை தேடுகிறவன். அவன் பக்தி உள்ளவனுக்கு என்ன என்ன நல்ல மொழிபெயர்ப்பு? கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த பக்தி உள்ள உங்களை கர்த்தர் சொல்கிறார், எனக்கென்று தெரிந்து கொண்டு தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. அதற்கு நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிறார். சொல்லுங்க, கேட்கிறார். ஜெபம் கேட்கிறவரே, ஜெபம் கேட்கிறவரே, தாம் தெரிந்து கொள்ள தாம் தெரிந்து கொண்டவர்கள் கூப்பிடும் போது நோக்கி கூப்பிடுகையில் சொல்லுங்க, நோக்கி கூப்பிடுகையில், நோக்கி கூப்பிடுகையில் ஜெபம் கேட்கிறவரே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. ஆண்டவர் ஜீசஸே வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல 18, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் நோக்கி. அந்த வசனத்தை எடுக்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள அந்த ஜீசஸ் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் 18. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேங்க் யூ. நன்றி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இந்த சில வசனங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 18:7, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் அந்தப்படியே. ஆமென். 18:7, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், கூப்பிடுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் விஷயத்திலே அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. சொல்லுங்க, நியாயம் செய்கிறவரே, நியாயம் செய்கிறவரே. 18:8, சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறே. ஆமே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவரே, சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது, உம்மை நோக்கி கூப்பிடும் போது சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே, கலங்காதே, நானே உண்டே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஏசாயாவுல 2 இடங்களை நான் வாசிக்கிறேன். 2 இடத்துல முதல் இடம் 44. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. 44 அவர் 2 முறை மீண்டும் சொல்லுகிறார். 44:1, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இஸ்ரவேலே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாமெல்லாம் தாசன், நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? உண்டாக்கினவரே, உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, உருவாக்கினவரே,
துணை செய்கிறவரே துணை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா மூணு ரெண்டு உண்டாக்கினார் உருவாக்கினார் துணை உனக்கு துணை செய்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமென் நம்முடைய தகப்பா அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் தாசனாகிய யாக்கோபே ஆமென் சொல்லுங்க ஆமென் நம்மெல்லாம் அவருடைய தாசர்கள்னா அவருடைக்கு அவருக்கு அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது தெரிந்து கொண்ட யேசுரேனே தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுங்க பார்க்கலாம் யேசுரேனேனா அர்த்தம் சூரன் தான் சூரப்புலின்னு சொல்லுவோம்ல வீரன் தான் யேசுரன் ஆமென் சொல்லுங்க நான் தெரிந்து கொண்ட யேசுரேனே நான் தெரிந்து கொண்ட யேசுரேனே என் வீரனே என் வீரனே இன்னொரு இடத்துல அது நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் ஆமென் அதனாலதான் அவர் சொல்றாரு பயப்படாதே சொல்லுங்க பயப்படாதே அவர்தா பயப்படாதே 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 சொல்லுங்க பயப்படாதே பயப்படாதே அதே போல நாற்பதுலயும் நாற்பது ஆமே நாற்பது ஒன்பது பத்து வாசித்தா அங்கேயுமே தெரிந்து கொள்ளப்பட்டவள் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் பயப்படாதே ஆமே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் பயப்படாத ஆமே யூ ஆர் சோசன் பாருங்க ஒன்பது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து நாற்பது சாரி நாற்பத்தி ஒன்று சாரி நாற்பத்தி ஒன்று ஒன்பது நான் ஏசையா நாற்பத்தி ஒன்று ஒன்பது நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்து அதின் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து இப்ப நீங்க சத்தம் போட்டு நீ என் தாசன் நீ என் தாசன் மீண்டும் மீண்டும் தாசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ரெண்டு வார்த்தையை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க நான் உன் தாசன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னா தாசன் என்ற இடத்துல போற உன் பிள்ளைன்னு போட்டா என்ன கொஞ்சம் புரியும் நான் உன் பிள்ளை நான் உன் பிள்ளை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா அப்போ தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி பயப்படாத ஆமே அங்கே பயப்படாத இங்கேயும் பயப்படாத அதனால அந்த பல்லவி பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே திகையாதே கலங்காதே நானே உன் தேவன் சந்தோஷமா பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே திகையாதே கலங்காதே நானே உன் தேவன் நீயோ என் தாச நான் உன்னை தெரிந்து கொண்டே சொல்லுங்க நீயோ என் தாசன் ஆமென் நான் உன்னை தெரிந்து கொண்டே எத்தனை விசுவாசிக்கிறீங்க நீயோ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே சகாயம் செய் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ பயப்படாத நான் செய்கிற காரியம் சகாயம் செய்திடுவேன் ஆமென் சொல்லுங்க ஆமென் நான் உன் தேவன் உனக்கு சகா உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் தெரிந்த வசனம் மனப்பாடமா சொல்லுங்க பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என் கரத்தால் உன்னை தாங்குவேன் என் கரத்தால் உன்னை தாங்குவேன் சகாயம் செய்திடுவேன் சத்தமா சொல்லுங்க பல தந்திடுவேன் ஹல்லேலூயா தந்திடுவே நீதியின் வழக்கரத்தா தாங்குவேன் நீதியின் வழக்கரத்தா தாங்குவேன் மீண்டும் சொல்ற நீயோ என் தாச நான் உன்னை தெரிந்து கொண்ட அழுத்தி சொல்லுங்க நானோ உம் பிள்ளை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் சொல்லுங்க நானோ உம் பிள்ளை உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அதனாலதான் பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே
கலங்காதே நானே உண்டே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? உங்கள் பயம் நீங்குகிறதா? ஏன் ரெண்டு முறை இதை வாசிக்கிறேன், பயம் 2:44, 41 ரெண்டு இடத்திலுமே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி பயப்படாத. எனக்குள்ள ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம், பயம் இல்லாத ஒரு வாழ்வு. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி சுராஜா. ரட்சகரே தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படி சொல்லுங்க. கை உயர்த்தி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 1000 பேர்ல நான் ஒருத்தன். ஆமென். 1000 ஒருத்தி அம்மா அந்த காலத்து பாட்டு கேட்டிருப்பீங்க. நீங்களும் 1000 ஒருத்தன் அப்படித்தான் நான் சொல்லணும். 1000 பேர் இருக்கும்போது உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரா? ஆமென். சொல்லுங்க சோசன், சோசன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்கும். ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், சாதாரணவள் அல்ல, சாதாரணமானவன் அல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால தான் எனக்கு பயம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நோக்கி கூப்பிடும்போது ஜெபம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டாகிறது. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பவுல் ஒரு 3 காரியம் பார்த்து முடிப்போம். பவுல் அதிகமாய் தெரிந்து கொள்ளப்படுதலை குறித்து அதிகமாய் சொல்கிறார். காலையில் சில வசனம், இப்பொழுது காலையில் பார்க்காத வசனங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அந்த 8 ரோமையர் 8:33, கொலோசியர், அடுத்து கொலோசியர். ஹல்லேலூயா, ஆமென். 2 வசனங்களையும் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 8:33, தேவன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான. அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் போடுங்க பால். நன்றியப்பா, நன்றியப்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவனா? தெரிந்து கொள்ளப்பட்டவனா? குற்றம் சாட்டுகிறவன், பிசாசானவன் நம்மை அதிகமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். குற்றப்பழி உணர்வ அந்த அந்த மனச்சாட்சியை குத்திக்கிட்டே இருப்பான். அப்ப சொல்லுங்க, நோ, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரனை நீதிமான் ஆக்கி இருக்கிறான். அதனாலதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆமென். கிறிஸ்துவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன். அர்த்தம் உங்களுக்கு, தண்டனை தீர்ப்பு, அதாவது பாதாளம். அந்த பாதாளத்துக்கு நான் போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் கண்ணை மூடினாலும் நான் பரலோகம் தான் போவேன்றவன் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிசாசு உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். நீங்கள் நீதிமான்கள், உங்களுக்கு சொந்த பரலோகம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, முடியாது. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்ல, இல்ல. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியப்பா. நிச்சயம் இருக்கா? ஆமென். அதனாலதான் பரலோகம் தான் என் சொந்தம், பரிசுத்தம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 34, அதிலே பாருங்க. கிறிஸ்துவை மரித்தா அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்காக ஜீசஸ், ஜீசஸ் பரலோகத்திலே, பரலோகத்திலே வேண்டுதல் செய்யறா. வேண்டுதல் ஆசையெல்லாம் நீதானயா.
தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரே நன்றி ஐயா, இடைவிடாமல் ஜெபிக்கிறவரே நன்றி ஐயா. பரலோகத்தில் ஜீசஸ் பூமியில் அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். பரலோகத்திலே ஜீசஸ் வேண்டுதல் செய்கிறார். காரணம் இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமென் சொல்லுங்க. எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே, எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே, இந்த வசனத்தை நீங்க நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு யார் இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் ஜீசஸ் வேண்டுதல் செய்கிறார். காரணம் ரத்த சிந்தி உங்களை சம்பாதித்தார். தன் சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை என்று பவுல் சொல்லுகிறார். சொந்த ரத்தம் சிந்தி உங்கள் அனைவரையும் சம்பாதிச்சிருக்கார். உழைச்சி சம்பாதிச்சேன்னு சொல்லுவீங்கல்ல, உழைச்சி சம்பாதிச்ச காசியா? அப்ப கர்த்தர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் சம்பாதித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார் தனக்கு சொந்தமாக. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அந்த முதல் வசனம் 33 நடுமையம், அதுக்கு மேலேயும் கீழேயும் அந்த மேலே 32 வாசித்தா சொந்த குமாரன் என்று பாராமல் அந்த போட்டு வாசிங்க பார்க்கலாம். சொந்த நீங்க வாசிங்க, சொந்த குமாரன் என்று பாராமல் சத்தம் போட்டு வாசிங்க. நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு. ஆமென். இதை மனப்பாடமா சொல்லுங்க. சொந்த குமாரன் இயேசுவையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே. அப்படி என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்காதிருப்பது எப்படி சொல்லுங்க? எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் இயேசுவையே இதயத்துல கொடுத்த பிதா, அவரோடு கூட இந்த பூமியில வாழ தேவையான எல்லாவற்றையும் சொல்லுங்க. இந்த பூமியில நாங்கள் வாழ, நாங்கள் வாழ சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா, நிம்மதியா வாழ, வாழ தேவையான தேவையான எல்லாவற்றையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் இந்த வசனத்தை புடிச்சுக்கங்க. எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் வேண்டிய பொருளாதாரம், வேண்டிய சுகம், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிற தகப்பனே நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வசனத்தின்படி நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் கொடுக்கிறவரே இயேசு ராஜா, யெகோவாயிரே சொல்லுங்க. யெகோவாயிரே எல்லாவற்றையும் தருபவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாவற்றையும் எங்களுக்காக தருபவரே நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பவுல் 1 தீமோத்தேயு 6:17 மிக அருமையான ஒரு வசனம், நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளணும். 6:17 ஞாபகம் வைங்க. 1 தீமோத்தேயு 6:17. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனங்கள் உங்களுக்குள் பேலன்ஸ் செய்வதாக சொல்ற இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பவர்கள் இருமையா இருமாப்பாமன சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பணக்காரர்களுக்குள்ள வாக்கு என்ன? எச்சரிக்கை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதற்கு பதிலா என்ன செய்யணும்? நாம் அனுபவிப்பதற்கு சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கை வைக்கவும். ஆமென்.
பணம் எவ்வளவுதான் வந்தாலும் பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காமல், அதுதான் அர்த்தம். நீங்க எல்லாம் பணக்காரா இருக்கணும் தானே நாங்க இரவும் போல ஜெபிக்கிறோம், அதுவும் கொடுக்கிற கோடீஸ்வரர்கள் தான் நான் ஜெபித்து ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சபையில ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கிற கோடி சொல்லுங்க, நான் கொடுக்கிற கோடீஸ்வரன் அப்படி நீங்க வரணும். ஆமென். சபையில பணக்காரர்கள் பெருகணும். ஆமென். ஹல்லேலூயா. பிசினஸ் பீப்புள் எழும்பணும். ஆமென். கோடி கோடியா சம்பாதிக்கிறவர்கள் எழும்பணும். ஆமென். ஆனால் அந்த பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். ஹல்லேலூயா. அப்ப யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள அவர் நம்மை அனுபவிப்பதற்கு சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க, பார்க்கலாம். நாங்கள் அனுபவிக்க இந்த பூமியில சந்தோஷமாய் வாழ, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் சொல்லுங்க. சகலவித நன்மைகளையும், சகலவித நன்மைகளையும் சந்தோஷமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, நாங்கள் அனுபவிக்குவதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரே. நாங்கள் அனுபவிப்பதற்கு சொல்லுங்க, நாங்கள் அனுபவிப்பதற்கு, நாங்கள் அனுபவிப்பதற்கு, நாங்கள் என்ஜாய் பண்ண, என்ஜாய் பண்ண, சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு, சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமா, சம்பூர்ணமா சகலவித நன்மைகளையும், சகலவித நன்மைகளையும் கொடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, மேல நம்பிக்கை வைக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்க, நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா, நம்பிக்கை வைக்கிறோம். இந்த பணத்தின் மேல் அல்ல, பணம் எங்களுக்கு தேவதா, இதை விட பணத்தை கொடுக்கிற உங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க இருந்தா இன்னும் பணம் கொடுப்பீங்க. நாங்க பணத்துல நம்பிக்கை வச்சா பணம் ஒரு நாள் போயிடுது, ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சா நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அவசரம் மனப்பாடம் பண்ணிருங்க, அனுபவிக்க பூமியில நல்லா இருக்க சகலவித நன்மைகளையும் எப்படி கொடுக்கிறாரு, சம்பூர்ணமாய். தம்பி சொல்ற சந்தோஷமாய், சம்பூர்ணமாய் சொல்லுங்க, சம்பூர்ணமாய், சம்பூர்ணமாய் சந்தோஷமா, சந்தோஷமாய் கொடுக்கிற பிதாவே, கொடுக்கிற பிதாவே, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோடையில் கொடுங்க பார்த்து சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரே, சந்தோஷமாய் கொடுக்கிறவரே, உயர்த்தி உயர்த்தி சம்பூர்ணமாய் கொடுக்கிற தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து அல்லேலூயா நடத்துகிறீ, அல்லேலூயா தேங்க் யூ அப்பா, thank you appa, so thank you appa, samugam da engalukku baaki appa, thank you appa, thank you appa, nadathugiri, thank you appa, namela, thank you appa, nandri raja, nandri நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து அல்லேலூயா இதயம் துள்ளுதையா. இறுதியா ஒரு வசனம் பார்த்து
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு விஷயம் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. எழுதிய திருமுகத்துல இந்த மூன்று முதல் அல்லேலூயா ஆமென் எட்டு வசனங்களை வாசித்து ஏன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. பவுல் வாசிக்கிறார், பவுல் உற்சாகப்படுத்துகிறார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக அதற்கு முதல் ஆசீர்வாதம் என்ன? அவருடைய அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டாட செய்வீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பே, தோற்றத்துக்கு முன்பே நாங்க மாமல்லா கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த உலகம் அசுத்தத்தில் வாழ்கிற இந்த உலகத்தின் மத்தியில எங்களை இழுத்து தெரிந்து கொண்டு பரிசுத்தமாய் குற்றமற்றவர்களாய் வாழ நம்மை யாரும் கை நீட்டி இவன் குற்றவாளி என்று சொல்லாதபடி, பிசாசானவன் இவன் குற்றவாளி என்று கை நீட்டாதபடி எங்களை குற்றமற்றவர்களாய் உம் சமூகத்தில் வாழ தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த கிறிஸ்துவுக்குள்ள, அதுவும் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டீரே. நான் யோசித்து பார்க்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதாலதான் எவ்வளவோ பலவீனங்களை மேற்கொள்ள பலன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் மேற்கொள்ளாதபடி பலன் கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் காலையில பார்த்தோம், பரிசுத்த ஆவியே நமக்கு உள்ள வந்திருக்கிறாரு. இந்த உலகம் வந்து கடவுளை கோவில தான் பார்க்குது. கோவிலுக்கு போடான்னு தான் சொல்லுவான், கோவில போடா அல்லது சிலையில பாக்குது, ஏதாவது ஒரு சுருவம் வச்சு. ஆனா நம்முடைய தகப்பன் நமக்குள்ள வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார் சொல்லுங்க? பரிசுத்தமாய் வாழ. ஆமென் சொல்லுங்க. அவர் உள்ள வந்ததுனாலதான், அவர் உள்ள வந்த நாம எல்லாம் ஒரு பயபக்தி உண்டாகுது. பயம் அல்ல, பயபக்தி. ஒரு பயம் உண்டாகும், பாவத்தின் மேல ஒரு பயம் உண்டாகும், அக்கிரமத்து மேல ஒரு பயம் உண்டாகும், அவர் மேல பய பக்தி உண்டாகுது. காரணம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறா. ஆமென். எதற்காக? பரிசுத்தர் உள்ள வந்ததனாலதான் பரிசுத்தம். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்மால பரிசுத்தமா வாழ முடியாது, ஏன்னா டர்ட்டி வேர்ல்டு சுத்தி சுத்தி குப்பை. ஆனா நமக்குள்ள அவர் பரிசுத்தர் இருப்பதனாலதான் நம்மால பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருக்கிறவரை நீங்கள் அதிகமா நினைக்கணும். உணவை விட, உறவை விட அதிகமா நினைக்க கூடியவர் அந்த பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. தூங்கி எழுந்தனா பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, எங்கோட கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவர். இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே. தேங்க்யூ அப்பா. குறைகள் தீர்ப்பவரே, கூட என்ன ஸ்கேலு? நினைவு வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகும், பரிசுத்தமா இருக்கணும். ஆமே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும்
ஆவியானவரே நாள் முழுதும் ஆமென் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படும் உம் ஆளுகை செய்யும் ஹல்லேலூயா பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஆட்சி செய்கிறவரே என் ஆற்றலானவரே தேங்க்யூ அப்பா ஆவியானவரே ஜீசஸ் என் உன்னோடு கையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆளுகை செய்யும் ஆவியானவரே தேங்க்யூ அப்பா ஜீசஸ் பலியாய் தந்தே பரிசுத்தமான அப்படி டெய்லி நீங்க சொல்லணும் இன்னைக்கு நீங்க தான் எனக்கு என் இதயத்துல ஆட்சி செய்ய போறீங்க ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரதமருக்கு பிரதமர் நீங்கதான் ஆமென் முதல்வருக்கு முதல்வர் நீங்கதான் ஆமென் எங்கள் பிரதான பிரதமரே எங்களுக்கு பிரதான முதல்வரே எங்கள் தேசத்தை ஆட்சி செய்கிறவரே எங்கள் இதயத்தை ஆட்சி செய்கிறவரே அந்த நினைவு இருக்க இருக்க நீங்கள் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவர் முன்னால நிக்க முடியும் ஆமென் சொல்லுங்க ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் ஹல்லேலூயா என்று சொல்லுங்க இந்த வாரம் முழுவதும் வழி நடத்தும் சொல்லுங்க ஆவியானவரே முழுவதும் வழி நடத்தும் உங்க விருப்பம் செயல்படும் எங்க குடும்பத்துல உங்க விருப்பம் செயல்படும் ஆகவே நாம் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் முன்னாலே வாழ உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டா சாதாரண அல்ல ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா வாசித்து முடிச்சிருவோம் அதுவும் அடுத்த ஐந்தாம் வசனம் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட என்றால் இன்னும் புரியும் நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் அவருடைய கிருபையின் மகிமையை சொல்லுங்க புகழ்ந்து பாட புகழ்ந்து பாட அதனாலதான் பாடிக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் நாம எல்லாம் அதிகம் பாடுறவங்க ஆமென் சொல்லுங்க கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே ஸ்தோத்திரம் சொல்லுங்க கிருபையின் மகிமையை இப்படி மகிமையான கிருபை இரக்கத்தை புகழ்ந்து பாடும்படி எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே செய்யும் மைனர் தானா மாத்திட்டியா ஓ ரெண்டு லைன் இல்ல குட் தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா மைனர் லைன் இல்ல ஆமே ஆமே மீண்டும் வாசிப்போம் அப்போ தயவுள்ள ஆறாம் வசனம் தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் தெரிந்து கொண்டார் அடுத்து முன்குறித்து அவருடைய பிள்ளைகளாக
முன்குறித்திருக்கிறார். ஆமென். அதற்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. அதுவும் தயவுள்ள சித்தத்தின்படி, தயவுள்ள சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், சுவிகார புத்திரராகும்படி, சுவிகார புத்திரராகும்படி எங்களை முன்குறித்தீரே, எங்களை முன்குறித்தீரே, நாங்கள் பிறக்கு முன்னே எங்களை முன்குறித்தீரே, நாங்கள் பிறக்கு முன்னே எங்களை முன்குறித்தீரே, உம்முடைய பிள்ளைகளாகும்படி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட, கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட, உமக்கு பிள்ளைகளாய் வாழ, உமக்கு பிள்ளைகளாய் வாழ, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி. ஆமே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you சொல்லுங்க. ஆமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, Thank you அப்பா, பலியாய் தந்தே, Thank you அப்பா, பரிசுத்தமானவரே, பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டீரே. மூன்று காரியம் சொல்றேன். பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட, கிருபையின் மகிமையை புகழ்ந்து பாட, உமது பிள்ளைகளாய் வாழ, உமது பிள்ளைகளாய் வாழ. ஏழாம் வசனம் பாருங்க. கிருபையின் ஐசோரியத்தின்படி இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த நான்காவது காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த உலகம் மீட்கப்படல, நாமோ மீட்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவும் இரத்தத்தால, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அங்கே கிருபையின் மகிமை, இங்க கிருபையின் ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவ்வளவு தூரம் அவர் கிருபையை அனுபவிக்கிறார் பவுல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபையின் மகிமை, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இரத்தத்தால நமக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. ஆமென். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. மீட்பு என்றால் தெரிகிறதா? நாம் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலிருந்து என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டோம். இந்த உலகம் மீட்பு இல்ல, அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனாலதான் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். அடகு வைக்கப்பட்ட அந்த வீட்டில இருந்து, அந்த கடையில இருந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டா. அதற்காக நம்மை தெரிந்து கொண்டா. பரிசுத்தமாய் வாழ, கிருபையை பாட, பிள்ளைகளாய் வாழ, பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட. இந்த நான்கு காரியத்துக்காக தெரிந்து கொண்ட நம்முடைய தகப்பனுக்கு கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா. எழுந்திருங்க பார்க்கலாம். ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா. தடைகள் விலகுவதாக. ஜீசஸ் ராஜா, ஆளுகை செய்யும் ஆவியா. தேங்க் யூ அப்பா. உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமான. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியா. தேங்க் யூ அப்பா. ஆமே. பரிசுத்தமாய் தந்தே, பரிசுத்தமானவே. ஐஸ்வர்யம், அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும்
நம்மிடத்தில் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தெரிந்து கொண்டார் நம்மை. சொல்லுங்க, பெருக பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய இரக்கத்தை எங்களிடத்தில் பெருக பண்ணுகிறீர். அதுவும் சகல ஞானத்தோடும், சகல ஞானத்தோடும், சகல புத்தியோடும், சகல புத்தியோடும் பெருக பண்ணுகிறீர். பெருக பண்ணுகிறீர். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஞானத்தோடும் புத்தியோடும் உம்முடைய கிருபையை பெருக பண்ணுகிறவரே, உம்முடைய இரக்கத்தை பெருக பண்ணுகிறவரே, அதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. இதை தியானிக்கிற போதுதான் ஒரு புது பல்லவி கிடைச்சது. தெரிந்து கொண்டீரே, ஏற்கனவே ஒரு முறை பாடி இருக்கிறேன். உலகம் தோன்றும் முன்னே சொல்லுங்க என்னை தெரிந்து கொண்டீரே. இந்த உலகம் தோன்றும் முன்னே உமது மகனாக, உமது மகளாக சொல்லுங்க, உமது மகனாக, உமது மகளாக. நன்றி, நன்றி, என்னை தெரிந்து கொண்டீரே. சொல்லுங்க நன்றி, நன்றி, என்னை தெரிந்து கொண்டீரே. பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டீரே, பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொண்டீரே. உம்முடைய கிருபையை புகழ்ந்து பாட தெரிந்து கொண்டீரே, உம்முடைய கிருபையை புகழ்ந்து பாட தெரிந்து கொண்டீரே. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ தெரிந்து கொண்டீரே, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ தெரிந்து கொண்டீரே. பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட தெரிந்து கொண்டீரே, பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட தெரிந்து கொண்டீரே. நன்றி, நன்றி. Thank you, Appa. Thank you, Appa. Nandri. Thank you, Appa. Nandri. Thank you, Appa. Erindu kondire.